நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 37 பேரை இலங்கை கடற்படையினர் மீண்டும் சிறைப்பிடித்துள்ள சம்பவத்தால் மீனவ அமைப்புகள் கொந்தளித்துள்ளன. ராமேஸ்வரத்திலிருந்து திங்கட்கிழமை அன்று அதிகாலை 673 விசைப்படகுகளில் 2500 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். மீனவர்களில் சிலர் கச்சத்தீவுக்கும் மன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு 3 ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். பின்னர் 5 படகுகளிலிருந்த 22 மீனவர்களையும் சிறைப்பிடித்து அவர்களிடம் இருந்த மீன்களையும் கொள்ளையடித்தனர். பின்னர் மீனவர்கள் அனைவரையும் மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர். இலங்கை கடற்படையினரின் அட்டுழியத்தால் அச்சமடைந்த மற்ற மீனவர்கள் உயிருக்கு பயந்து உடனடியாக கரை திரும்பினர். இன்னைக்கு வந்து 5 விசைப்படகு 22 மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை வந்து சிறைப்பிடிச்சிட்டு இப்ப எங்க படகுலாம் வந்து தாவுக்குள்ள நின்ற படகுதான். பெரிய சிரமத்துல எங்க மக்கள் வந்து தப்பிச்சு வந்தே பெரியது. எங்க போட்ல கூட ஒரு போட்ல வந்து மடிய அவுத்து விட்டு ஓடி வந்திருக்காங்க. இப்படியே இருக்கு, எங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. நமது ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து 5 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலிலே வழிமறித்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அவர்களை மன்னார் நீதிமன்றத்திலே ஒப்படைப்பதற்காக கொண்டு சென்றிருப்பதாக தகவல் வருகிறது. இலங்கை கடற்படையினருடைய அட்டுழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழக மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கி இருக்கிறது. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தொடர் உண்ணாவிரதம், சாலை மறியல், ரயில் மறியல், இது போன்ற போராட்டங்களை நடத்துவதற்கு இட்டு செல்லும் இந்த கோபங்களும் கொந்தளிப்பும் எனவே இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும். புதுக்கோட்டை மற்றும் ஜெகதாப்பட்டினம் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 15 மீனவர்களை கைது செய்து அவர்களது 4 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். காரை நகர் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே நாளில் தமிழக மீனவர்கள் 37 பேரை இலங்கை அரசு கைது செய்துள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டுழியத்தை கண்டித்து மீனவர்கள் போராட்டங்கள் நடத்த முடிவு செய்துள்ளனர்.